திருப்பதி திருமலை ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் யாராவது ரூம் கேன்சல் செய்தால் அந்த ரூமை இனி மற்ற பக்தர்களால் ஆன்லைனில் புக் பண்ண முடியாதபடி ஒரு புது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புதிய மாற்றம் மூலம் ரூம் கிடைக்காத பக்தர்கள் இனி நேரடியாக சென்று மட்டுமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ரூம் புக் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி திருமலையில் தரிசன டிக்கெட் மற்றும் ரூம் புக்கிங் ஆகியவற்றில் புரோக்கர்களின் முறைகேடுகள் இருப்பதாக பரவலான குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் நிலையில் புரோக்கர்களை கட்டுப்படுத்த இந்த புதிய மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இந்த புது மாற்றம் பற்றி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் முறையான அறிவிப்பு வரவில்லை என்றாலும் கூட தற்போது கிடைத்துள்ள இந்த தகவல் உறுதியான தகவலாகவே இருக்கும் என யூகிக்க முடிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்த அக்டோபர் மாத மற்றும் புரட்டாசி பிரம்மோற்சவத்திற்கான திருப்பதி மற்றும் திருமலை ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் ரூம் கிடைக்காத பக்தர்களில் சிலர் ஒரு தகவலை தெரிவித்தார்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தான வெப்சைட்டில் இதுவரை மற்ற பக்தர்கள் கேன்சல் செய்த ரூம் விவரங்கள் காட்டப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே அப்படி கேன்சல் செய்த ரூம் விவரம் காட்டப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி கேன்சல் செய்த ரூம் காட்டப்படவில்லை என்ன காரணம் என்று நமது சேனல் சப்ஸ்கிரைபர்கள் கூட கேட்ட நிலையில் அந்த வெப்சைட்டில் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யப்பட்டிருக்கலாம் என பதில் அளித்திருந்தோம். தற்போது கிடைத்துள்ள இந்த புது தகவல் மூலம் அதற்கான உண்மையான காரணம் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் இதுவரை கேன்சல் செய்த ரூமை புக் பண்ணி வந்த பக்தர்களுக்கு இனி அந்த வாய்ப்பு கிடைக்காது என்று தெரிகிறது. ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் செய்யப்பட்டுள்ள இந்த மாற்றம் காரணமாக இனி திருமலைக்கான ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் ரூம் கிடைக்காதவர்கள் நேரடியாக திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு சென்று மட்டுமே ரூம் புக் பண்ண முடியும். தற்போது திருப்பதி மற்றும் திருமலைக்கான ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் அக்டோபர் 31 வரையுள்ள ரூம்கள் புக் பண்ணி தீர்ந்து விட்டதால் பக்தர்கள் நேரடியாக சென்று மட்டுமே ரூம் புக் செய்து ரூமில் தங்க முடியும். மேல் திருப்பதியான திருமலைக்கு நேரடியாக சென்று எப்படி ரூம் புக் செய்வது உங்களுக்கான முழுமையான தகவல் இதோ. அதற்கு முன்பு ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நமது சேனலில் சமீபத்தில் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 4 முக்கிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம். இடதுபுறம் காட்டப்பட்டுள்ள அந்த 4 வீடியோக்களையும் இதுவரை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலின் உள்ளே சென்று அந்த வீடியோக்களை பார்த்து லைக் ஷேர் செய்யுங்கள். மேல் திருப்பதியான திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் எனப்படும் சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸில் இருக்கும் ஆஃப்லைன் புக்கிங் கவுண்டரில் தான் பக்தர்கள் தினமும் நேரடியாக சென்று ரூம் புக் பண்ண முடியும். உங்களுக்கு உறுதியாக திருமலை ரூம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் புக்கிங் கவுண்டருக்கு அதிகாலை 5 அல்லது அதற்கு முன்போ சென்று வரிசையில் நின்று விடுங்கள். உங்களுக்கு 100% ரூம் கிடைக்கும். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் பக்தர்களுக்கு காலை 5 ரூம் கொடுக்க தொடங்கி ரூம் இருக்கும் வரை கொடுப்பார்கள். கூட்டம் குறைவாக இருந்தால் மதியம் 12 வரையோ அல்லது மாலை வரையோ கூட ரூம் இருக்கும். இங்கு ரூம் புக் பண்ண போகும் பக்தர்கள் உங்களின் ஒரிஜினல் ஆதார் கார்டு மற்றும் அதன் ஜெராக்ஸ் எடுத்து செல்ல வேண்டும். பக்தர்கள் இங்கு காலை 6 முன்பு சென்று ரூம் புக் செய்துவிட்டால் அடுத்த 1 முதல் 3 நேரத்திலேயே உங்களுக்கு ரூம் கிடைத்துவிடும். காலை 8 பிறகு புக் செய்தால் உங்களுக்கு ரூம் கிடைக்க 3 முதல் 7 நேரம் வரை ஆகலாம். சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக் செய்த பிறகு அங்கு வைக்கப்பட்டுள்ள பெரிய ஸ்கிரீனை அடிக்கடி செக் செய்யுங்கள். உங்களுக்கு ரூம் ஒதுக்கப்பட்டதற்கான அலாட்மெண்ட் நம்பர் அதில் காட்டப்படும். அதற்கு பிறகு 15 நீங்கள் கொடுத்துள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களுக்கு எங்கு ரூம் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்தில் உள்ள துணை அலுவலகத்திற்கு சென்று ரூமுக்கான கட்டணத்தை செலுத்திவிட்டால் ரூமுக்கான சாவி கொடுத்து விடுவார்கள். எனக்கு இந்த இடத்தில்தான் ரூம் வேண்டும் என நீங்கள் கேட்க முடியாது. அவர்கள் ஒதுக்கும் இடத்தில்தான் ரூமில் தங்க வேண்டும். ஒருவர் மட்டும் தங்க வேண்டும் என சொன்னால் அவர்கள் உங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டார்கள். சிஆர்ஓ ரூம் புக்கிங் கவுண்டர் தினமும் அதிகாலை 5 திறக்கப்பட்டு அன்றைய தினத்திற்கான ரூம் தீரும் வரை திறந்திருக்கும். மதியம் 12 மேல் ரூம் வாங்க சென்றால் ரூம் கிடைப்பது கடினம்.
இதே போல உங்களுக்கு கீழ்த்திருப்பதியில் ரூம் வேண்டுமென்றால் அதிகாலை 5 மணிக்கு முன்பு விஷ்ணு நிவாசம் சென்று அங்குள்ள ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ரூம் புக் செய்து கொள்ளலாம். திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக் பண்ண போகும்போது ரூமுக்கான கட்டணத்தை பணமாக செலுத்தாமல் ஆன்லைன் வழியாக டெபிட், கிரெடிட் கார்டு அல்லது கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே போன்ற யூபிஐ வழியாக செலுத்தும் வகையில் ரெடியாக செல்லுங்கள். திருப்பதி திருமலையில் இன்றைய ஜூலை 29ஆம் தேதி நிலவரப்படி கீழ்த்திருப்பதி கவுண்டர்களில் SSD டிக்கெட் பெற்று இலவச தரிசனம் பெற 3 முதல் 6 மணி நேரமும், டிக்கெட் இல்லாமல் இலவச தரிசனம் பெற 12 முதல் 16 மணி நேரமும், ரூபாய் 300 தரிசனத்திற்கு 2 முதல் 3 மணி நேரமும் ஆகி வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்படி நேற்று ஜூலை 28ஆம் தேதி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்தில் பக்தர்கள் காத்திருப்பு அறைகளில் தங்க வைக்கப்படாமல் நேரடி கியூ லைனில் அனுமதிக்கப்பட்டார்கள். வழக்கமாக வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டம் குவிந்து மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம் பெறும் டிக்கெட் இல்லாத நேரடி இலவச தரிசனத்தில் நேற்று காலை 8 மணிக்கு பிறகு பக்தர்கள் 8 மணி நேரத்திலேயே தரிசனம் பார்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி திருமலையில் நேற்று ஜூலை 28ஆம் தேதி 79,327 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 25,894 பக்தர்கள் முடிக்காணிக்கு செலுத்தினர். 3,93,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக வசூலானது. திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க மகிழ்ச்சியுடன்.